நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவங்க வந்திருக்காங்க. அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மேம், இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு வடகறி and kal dosa. நல்ல காம்போ. ஓகே, சோ எப்படிங்கமா கோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதாவது வடகறிங்கிறது இப்பலாம் ரெண்டு விதமா பண்றா. ஒன்னு வடையா தட்டியும் போட்டு பண்ணலாம். இன்னொரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவாளா அத மாவை அரைச்சு வெயிட்ல வச்சுட்டு அந்த இதை எடுத்து வடகறி கிரேவில மிக்ஸ் பண்றா. சரி, சோ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் ஹெல்த் கான்ஷியஸ் இதுல. ஓகேமா, ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கடலை பருப்பு அரைச்சிக்கலாம். சரி, இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாமா? இது ஒரு 1 hour ஊறின்னு இருக்குப்பா. 1 hour ஊறினா தான் அது கொஞ்சம் நல்லா வரும். ஓகே, சோம்பு கொடுமா. ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுடணும். ஓகே, வரமிளகா 2. முதல்ல அரைச்சுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு அரைக்கணுமா? கொஞ்சம் நம்ம வடைக்கு கூட கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஆமாம், அந்த லெவலில் கொஞ்சம் ரவையாக ஆற அளவுக்கு இருந்தால் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பருப்பாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு வெயிட்டில் வச்சாலும் வேகலைன்னா கஷ்டமாக போயிடும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லெவலில் இருந்தால் போகிறோம். சரி, ஜென்ரலாக நம்ம மசால் வடைக்கே கூட இந்த இதில் தான் அரைச்சிப்போம். இதை நம்ம இப்போ வெயிட்டில் வைக்கலாம். தண்ணி கொடுக்குமா? 1 hour ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை மிக்சியில் எடுத்துக்கிட்டாங்க. அதோடு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் மசியாக அந்த ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இதில் அடியில் தண்ணி விட்டுறோம். இது சூடாகிறதுக்குள்ளே இதில் கொஞ்சம் எண்ணெய் கொடுக்கும். கிரீஸ் பண்ணிக்கலாம். அதை இதை நம்ம இனியோ பிச்சு பிச்சு தான் அதில் போட போகிறோம். சரி, இந்த ஸ்டேஜில் எல்லாரும் குட்டி குட்டியாக இவ்வளோன்னு மாவு எடுத்து அது கையால் தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கலாம். சரி, ஹெல்தி வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதான் பிகாஸ் எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கதா இருக்கும். ஆமாம், ஆனால் சொல்லணும்னா அது நாக்குக்கு ரொம்ப நன்னாவே இருக்கும். இது நல்லா இருக்கும். இல்லை, இது நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். இதை மூடி வச்சுடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். சரிம்மா, நல்லபடியாக அது வேகட்டும். அது கூட நம்ம சைடில் கிரேவிக்கு உண்டானது ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். நான் வந்து கல் தோசைக்கு அரைச்சின்னு வந்திருக்கேன். அந்த கல் தோசையோட மாவு என்ன இதுன்னா 2 புழுங்கல் அரிசி, 1 வந்து அவல், 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் அவலில் மட்டும் லாஸ்ட் 1 hour ஊற வச்சேன். பாக்கி பருப்பு, அரிசி, வெந்தயம் எல்லாம் 4 hours ஊற வச்சேன். நல்லா வெண்ணெய் மாதிரி மிக்சிலேயே அரைச்சிட்டேன். சரி, அது ஒரு 8 hours ஃபர்மெண்ட் பண்ணி உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கோம். ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அது நம்ம கல் தோசையா. இது வந்து உங்களுக்கு ட்ராவல்கெல்லாம் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் தோசையாக அதை கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். வாத்துட்டு மேலே தண்ணி தெளித்து எடுத்து வச்சுட்டேன்னா ட்ராவலில் கூட அந்த தோசை நல்லா இருக்கும். ஓகேம்மா, கிரேவிக்கு எண்ணெய் கொடுக்குறீங்களா? மூணு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஓகே, கொஞ்சம் கடுகு கொடுங்க. வேலி பட்டை, கிராம்பு, இது பட்டை 2 போடுறேன், வேலி 2 போட்டிருக்கேன், கிராம்பு 2 போடுறேன். ஓகே, இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் கொடுத்துக்கணும். இது என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கணும். சரி, வடகரிக்கு கடலைப்பருப்பை ஒரு 1 hour ஊற வச்சு அதை மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டாங்க. அதோட சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அரைச்சதை இப்போ வந்து இட்லி குக்கரில் வேக வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் கிரேவிக்கு வந்து பேன் காய வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்தாங்க. கொஞ்சமாக வந்துட்டு அந்த பேலி 2 ஆட் பண்ணாங்க, கிராம்பு 2 சேர்த்துக்கிட்டாங்க, பட்டை 2 ஆட் பண்ணாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்காங்க. மஞ்சப்படி கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். தனியா பிடிக்கணும். தனியா ஒரு ஸ்பூன் போடுறேன். மிளகா பொடி, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஓகே, 2 வரமிளகா கொடுங்க. விட்டு நல்லா வதக்கலாம். ஓகே, கடுகு, கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அதோடு வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க, கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்காங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. தக்காளி கொடுங்கம்மா. வெங்காயம் தக்காளியுடைய ரேஷியோ வந்துட்டு வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா உப்பு போடலாம் கொஞ்சம் சீக்கிரம் அது வதங்க வந்துடும் சரி டிஷ் வேணும்ங்கறது அப்புறம் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன் கருவேப்பிலை கொஞ்சம் இதல கொஞ்சம் தண்ணி விட்டு இப்ப கிரேவி ஆக்கிக்கலாம் இதெல்லாம் எல்லாம் கொதிச்சு தக்காளிலாம் அந்த மாதிரி இல்லையா அதெல்லாம் இல்லாத ஃபுல்லா கரஞ்சிடணும் இதுக்கு மூடியை போட்டு மூடிக்கலாம் இது கொதிக்கிட்டோம் நல்லா இந்த ஸ்டேஜ்ல இத திறந்து பார்க்கலாம் ஓகே இறங்கறதே இப்படி கெட்டியா இறங்குது ஒண்ணு ஓட்டல பாருங்க தெரியுதா சுவந்து இருக்குன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது It's no, okay. 2 minutes the arato, the adpanchurla. Okay. That's the number of cut panni, gravy lad panicla. So, this is the cut panni churkempa. Sherima. In the Mari cut panicongo, like Kayala or Chukongo, Gosokuriona, in the look chinachinada panindrago. Sherima. Gravy deep in pakla. We are almost ready. Now, we will put it in the pot. So, the Vadacurry first one is kadlaparpu. That is 1 hour ஊற வச்சி ஊர்ன கடலைப்பருப்பு மிக்ஸி ஜார்ல எடுத்து அதோட சோம்பும் கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துட்டாங்க. அரைச்சது இட்லி குக்கர்ல பெரிய பெரிய உருண்டையா பிடிச்சு வேக வச்சிட்டாங்க. வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிட்டாங்க. கிரேவிக்கு வந்துட்டு ஒரு panல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்தாங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் ரெண்டு போட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாங்க. அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சின்னதா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கினாங்க. அதோட வந்துட்டு தக்காளி ஒரு 2 பெரிய வெங்காயம்னா 3 தக்காளி வதக்கு சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டாங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் வத்தல் ஆட் பண்ணி நல்லா வதக்கினாங்க. மசாலான்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வேக வெச்ச கடலைப்பருப்பை இப்ப அதல சேர்த்திருக்காங்க. பார்த்தீங்களா நல்லா நம்ம இது பண்ணது மிக்ஸ் ஆட் பண்ணுவோம். இதோட கூட கொஞ்சம் தான் உப்பு போட்டுறணும். ஆமா. கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் கரம் மசாலா பொடி Just a spoon poru. Okay. That's optional. English vandangrava poda dingo. Sure. Adhe mari innor or optional irukku. Thengapal. Kadasiya thengapal venum apdi adu or rich taste kudukum. Venungrava vittuko vandangrava ipdiye mudichirala. Serima. Illa nam innum konja thanni vittu indha side la I have to cut those sevak lamma. Okay. The conjunai colchin rukuto. So again in the dosa mavakana and the alavu solidringama. Solidava. 2 கப் புழுங்கரிசி எடுத்தேன் 1 கப் அவல் எடுத்துனேன் கெட்டி அவல் அப்புறம் 1/2 கப் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் அவல மட்டும் தனியா ஊற வச்சேன் 1 hour பாக்கி எல்லாம் 4 hours ஊற வச்சேன் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து போட்டு மிக்ஸில அரைச்சு உப்பு போட்டு கலந்து 8 hours ஃபெர்மென்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் சரிமா கல் தோசை அப்படிን கேட்டேன்னா இதுக்கு வந்து பழைய நாள்ல என்ன பண்ணுவோம் இரும்பு தவா வச்சிருப்போம் அதுல வந்து இந்த கத்திரிக்காய் காம்பு இல்லனா வேற எதுலயா வந்து வெங்காயம் எண்ணெயை தொட்டு இப்படி தடவிடுவா தடவிட்டு அதுல அந்த தோசை வாத்துவா அப்புறம் மூடி போட்டு மூடிட்டா மெத்து மெத்துன்னு இருக்கும் ரொம்ப எண்ணெயும் இருக்காது ஆனா பாய்க்கு அவ்ளோ நல்லா இருக்கும் டிராவலுக்கு எல்லாம் எடுத்து போறோம்னா சூப்பரா இருக்கும் சோ இந்தாங்கம்மா நீங்க ஆசியா கேட்ட கத்திரிக்காய் ஃபுல்லா தடவிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுமா சரிங்க இப்படி இருக்கட்டும் இது ரெடி ஆயிடுது அடுப்பு அணைச்சுறது கொத்தமல்லி கொடுக்கும் இது ஆர்த்துக்குள்ள இதை ரெடி பண்ணிக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை இது சின்னதாக தான் வச்சு இது பண்ணிக்கணும் இல்லைன்னா அடியில தீஞ்சு போய்டும் உங்களுக்கு சரிமா மேலே இது திருப்பி போட மாட்டோம் வேகத்துக்கோசரம் இதை பண்றோம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓட்ட ஓட்டையா வந்துருக்குதுன்னா நான் உங்களுக்கு திருப்பி ஒன்னே ஒன்று காமிக்கிறேன் ஜஸ்ட் ஆனால் ஜென்ரலாக திருப்ப வேண்டாம் பன் மாதிரி இருக்கும் வேணுங்கிறவா இன்னொரு சைட் கொஞ்ச நாளைக்கு திறந்தே அப்படி போட்டு எடுத்துட்டு ஓகே ரெண்டும் செம காம்பினேஷன் இதுவே எங்க வீட்டுல எல்லாம் எங்க பாட்டிலாம் ஒரு இரும்பு லிப்பச்சட்டி வச்சிருப்பாங்க அதுல விட்டு விட்டு முடி எடுத்து கொடுத்துருவோம் ஐயோ அதுல இருக்கிற டேஸ்டே தனி டேஸ்ட் தெரியுமா அந்த இரும்பல் பச்சட்டியில பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கு அதுக்குன்னு ஒரு இது இருக்கு ஆமா அதெல்லாம் இந்த நாள்ல அதெல்லாம் நம்ம இழக்கிறோம் பட் இன்னமும் பாட்டி வீட்லன்னா அது மெயின்டைன் பண்றாங்க நமக்கு இப்போ சுலபமா இருக்கு சீக்கிரமா ஆறுது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாரும் ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கிறதுனால இதுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் திருப்பி காமிக்கிறேன் ஆக்சுவலி இது வெந்துடுது சாப்பிட்டு பார்ப்பா கியூமா ஸோ இன்னைக்கு நமக்காக யோகாம்பாள் மேம் வந்துட்டு சூப்பரான கல் தோசையும் அதுக்கு காம்போவாக வடகரிலாம் வந்து வீட்டில் பண்ணுறோன்னாலே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அது அப்படி ஒரு ரெசிபி ஸோ அது அன்றைக்கி எப்படி செய்யறது அப்படின்றத மேம் நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செம சாஃப்ட்டுமா பிரமாதம் தோசை வந்து வாய்க்குள்ள போறதே தெரியல ஸோ உண்மையிலே டிராவலுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு தான் எதிர்பார்ப்போம் இல்லை மைல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் வடகறி பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்டினீங்க ஈஸியாக சொல்லி கொடுத்தீங்க பார்க்கும்போது இவ்வளோ தானே செஞ்சிடலாம் அப்படின்னு தோணுது பட் ட்ரை பண்ணால் தான் தெரியும் இன்றைக்கி இந்த 2 காம்போவுமே எல்லாருக்குமே பிடிச்ச காம்போ யாருமே இது வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது ரொம்ப பிரமாதமா செஞ்சீங்கம்மா வடகறி ஜென்ரலா நிறைய பேர் வந்து தீபாவளி அன்னைக்கு காத்தால டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வடகறியா தான் இருக்கும் ஆமா ரொம்ப தேங்க்ஸ்மா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சது சொல்லி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்